நாம் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு நினைப்போம், நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம், நம்ம சொந்தக்காரெல்லாம் நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம். நாம் வளர்த்துற போன நாய்ங்க, மாடுங்க, குருவிங்க, புறாங்க, காக்காங்க, மயிலுங்க, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம். ரொம்ப பரந்த மனசு இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை இந்த உலகம். இந்த உலகம் பல ஏற்றத்தாழ்வுகளை வச்சு தான் இருக்குது. நமக்கு நாம் நல்லா இருந்தால் கூட சில பேருக்கு வந்து அடுத்தவங்க நல்லா இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அது நிறையா யூடியூப்லேயே பார்க்கலாம். நாய்ப்புனைகளுக்காக கூட நிறையா அழுது அழுது சாவுறாங்க. ஆனால் நிறையா பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு உலகம் வேணும் அப்படின்னா அது ஸ்ரீவைகுண்டம் போனால் மட்டும்தான் முடியும். அட்லீஸ்ட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் எனக்கும் ஒரு இடம் கொடுங்கன்னு பகவான்கிட்ட வேண்டிக்கையாவதுக்கலாம். இன்றைக்கி அவர் பிறக்க போகிறாரு, அவர்கிட்ட கண்டிப்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் எனக்கு இடம் வேணும், எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கே இடம் வேணும், நாங்கள் வளர்த்துற நாய் போன மாடு கண்ணுக்குட்டி மயில் குயில் எல்லாத்துக்கும் இடம் வேணும், எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இடம் வேணும், எல்லாத்துக்கும் இடம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா அங்கே போனால் மட்டும்தான் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஆனந்தமயமாக இருக்கணும் அப்படின்னா அது அங்கே போனால் மட்டும்தான் முடியும். அங்கே அட்லீஸ்ட் இடம் கொடுங்கன்னாவது அந்த உலகத்துக்கு சொந்தக்காரரை கேட்டுக்கலாமே. கொடுப்பாரு ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா அங்கே போயிடலாம்ல. ஏன் மற்ற உலகம்லாம் இருக்குதுன்னு நரகம் இருக்குதுன்னு நம்புகிறோம், நரக வேதனைன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு இடம் இருக்கலாம் தானே, கற்பனையாக கூட இருக்கட்டுமே, ரொம்ப நல்லா தானே இருக்குது. கற்பனைகள் எல்லாமே நல்லா இருந்தாலுமே ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறது வந்து கற்பனையாக இருந்தால் கூட அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அற்புதமானது, ஆனந்தமயமானது, அதிசுந்தரமானது, வயதே இல்லாதது, காலவரையறையே கிடையாதது, பரப்பளவு வந்து அளக்கவே முடியாதது, இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு தான் போகலான்னு ஆசை தான் படலாமே, என்ன தப்பு இருக்குது. எத்தனைக்கும் ஆசைப்படுறோம், எதுக்கும் ஒரு ஆசை தான் பட்டுட்டு போகலாம். ஆசைப்படுங்க, நம்மளை சுற்றி எல்லாத்துக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் இடம், நாம் வளர்த்துற நாய்ப்புனைகளுக்கெல்லாம் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் போகிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு வந்து எல்லோரும் நல்லா இருந்தால் பிடிக்காது, எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு ஒரு உலகம்லாம் இருக்குது, வேறு வேறு இடம்லாம் இருக்குது, அவங்க அங்கே போயிடுவாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க ஸ்ரீவைகுண்டம் போகலாம்.